என் வரி பணத்துல சம்பளம் வாங்கும் நீங்கள் நான் சொல்லபடி கேட்கணும். அந்நிய நாட்டுக்கு வீட்டை திறந்து விட்டு கனிமை வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எட்டுபடி சாலை போட வந்துக்கிற நீங்க மகானுங்க. அதை எழுத்து கேட்டா நாங்க தீவிரவாதிங்க. ஒன்னு சொல்றா, இந்த மரத்தை வெட்டலாம், மரத்தை அழிக்கலாம், ஓடை அழிக்கலாம், ஏரி அழிக்கலாம், பாதிகளே வேலை பாதிகளே, இந்த மலையை அழிச்சிட்டீங்கன்னா எப்படா உருவாக்க போறீங்க? பாதிகளே மரத்தை அழிச்சிட்டா வச்சு காப்பாத்திரலாம், இந்த மலையை அழிச்சா எப்படா காப்பாத்த போறீங்க? ஒரு மலையில இருந்தாதான் மழை பொழிவு வரும், சிறு ஓடைகள் வரும், சிறு ஓடை பெரு ஓடையா மாறும், பெரு ஓடை ஆறுகளா மாறும், ஆறுகள் நதிகளா மாறும். என் மக்கள் குடிநீருக்காக ஜாங்காமன் நல்லா இருப்பாங்க. பாவிகளே மலைய குடையதான்டா அது எட்டு வழிச்சாலை ஆரம்பத்திலிருந்து அதேதான்டா சொல்றேன். ஒரு விஷயம் நல்லா கவனமா வச்சுக்காங்க, மண்டிகிட்டு சாவது கேவலத்திலையும் கேவலம், தரங்கட்ட கேவலம், தரங்கட்ட கேவலம். என்கிட்ட இருக்கிறதல்ல, நம்ம கிட்ட இருக்கிறது உயிர் ஒன்றுதான். இந்த மண்ணுக்காகவும் இந்த மலைக்காகவும் போனால் என் மயிரே போச்சு. எட்டு வழிச்சாலை இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டோம். எங்களை அழிக்க நினைச்ச அத்தனை குடும்பங்களும் மண்ணு விவசாயத்தை அழிக்காதீங்க, எங்க விவசாயத்தை அழிக்காதீங்கடா, எங்க விவசாயத்தை அழிக்காதீங்கடா, எங்க வாழ விடு, நாங்க வாழ விடு, நாங்க எங்களுடைய உரிமை தானே கேட்கிறோம், எங்கள் உரிமையை கேட்கிறோம். வந்து நிக்கல விவசாயத்தை அழிக்காதே நாட்டுக்கு சோறு போற விவசாயத்தை அழிக்காதே. விவசாயி நாட்டினுடைய கடவுள், நாட்டினுடைய கடவுள் விவசாயி தான்.